ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போடுறது நெத்தலி கிழங்கு போட்டு ஒரு பிரட்டல் எப்படி வைக்கிறேன். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஒரு தக்காளி வெட்டி இருக்கு, நெத்தலி கருவாடு 100 கிராம், ஒரு கிழங்கு, வெள்ளைப்பூடு 5 பல், பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயம், கடற்தூள் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூளும் தேவையான அளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யறேன் பார்க்கலாம். இந்த எண்ணெய்க்கு கிழங்கு பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு இனி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் போட்டு கொஞ்சம் பறக்கணும். கடுகு, சீரகம், கடுகு நல்லா வரக்கணும். இதுக்கு நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குவோம். அதோட நாங்கள் கட்டன் தூள் கொஞ்சம் போடுவோம். கட்டன் தூளையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இனி நாங்கள் அதில் தக்காளி பழம் சேர்ப்போம். இதோட நாங்கள் விரும்பினா நாங்கள் தக்காளி சோஸ் போடலாம், சோயா சோஸும் போடலாம். நான் அது போடுவேன். நான் இந்த விடுக்கணும்னா உங்களுக்கு போடலாம். நீங்கள் நாங்கள் அதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நாங்கள் அதை பொடிக்கு வச்சு 1:00 போடுவோம். ரெடி ஆகிட்டுது. இங்கே எங்களோட நெத்தலியும் கிழங்கும் போட்டு கட்டில் இன்னும் ரெடி ஆகிட்டு நாங்கள் கட்டுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெத்தலி கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.